ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஸ் ரிவெஞ்ச். ஸோ பூஸ் ரிவெஞ்ச் அப்படின்ற கேம் ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் எண்டிங் இருக்கு. இந்த கேமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. ஸோ இந்த பேக் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா சில மக்கள் சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்டோரியில் எந்த ஸ்டோரி கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் இப்போவே மறக்காமல் ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பூஸ் ரிவெஞ்ச் இந்த கேம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு இருக்கும். ஸோ அது என்னதான் பார்த்தாலும் பெட்டு மாதிரி இல்லைனாலுமே அது வந்து நம்ம ஒரு பெட்டாக தான் வளர்ப்போம். ஸோ அதை பற்றி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஏலியன் பெட் அப்படின்றாங்க. ஸோ அந்த கேம் வந்து ஃபியூச்சரில் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து செல்ஃபிஷாக. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி, ஓகேவா? ஸோ அந்த பூ வந்து ரொம்ப செல்ஃபிஷாக, எந்த மாதிரினா வந்து ரொம்ப கஞ்ச பையன் கிடையாது. ஸோ நம்ம வந்து அவன் மேலே பாசம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுற ஒரு செல்ஃபிஷான ஒரு செல்ல பிள்ளை தான் பூ. ஸோ நம்ம அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு மாரி வளர்ப்போம். ஸோ அவனுக்கு சோறு ஊட்டுவோம், சோறு ஊட்டினோடனே குளிக்க வைப்போம், குளிக்க வச்சுட்டு விளையாட வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து அவனுக்கு பெட்ஷீட் போட்டு தூங்க வைப்போம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூவை வளர்ப்போம். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூவை வளர்த்துட்டு இருக்கும்போது நம்ம இன்னொரு பெட்டு வாங்குறோம், அதோட பேர் தான் பூலியா. ஸோ நம்ம பூலியா வாங்கினோடனே பூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்துடுது. என்னடா அது, நம்ம இந்த வீட்டில் ஒரு ராஜா மாதிரி இருந்தோமே, இப்போ புதுசாக ஒரு பெட்டு வந்துருச்சு, நம்ம மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பூக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கோம். அதை நம்ம எப்போ நோட் பண்ணலாம் அப்படின்னா பூலியாவை நம்ம கிச்சனுக்கு கூப்பிட்டு போகும்போது பூ வந்து சோகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் என்ட்ரன்ஸில் நிற்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் மூஞ்சி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக தான் இருக்கும் எப்போ பூ வந்தாங்களோ. ஸோ அதுக்கு அடுத்து நான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து மார்க்கெட் போவோம், ஓகேவா? ஸோ அந்த கேமில் நம்ம வந்து கரெக்டாக வந்து கடைக்கு போகும்போது பூலியா வந்து காணாமல் போயிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூலியாவை தேடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான், ஆ பூலியா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் வந்து பூ சொல்லுவான், எனக்கு தூக்கம் வருது, என்னை தூங்கவை அப்படின்னு சொல்லுவான். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பூவை வந்து தூங்க வைப்போம். அதுக்கு அடுத்த நாள் ஏஞ்சி பார்த்தா ஏதோ நம்ம வீட்டில் ஒரு சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா பூ வந்து ஒரு ஸ்டாண்டரை நிறுத்துட்டு இருப்பான். அந்த ஸ்டாண்டரை திறந்து பார்த்தா அங்கே பூலியாவை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கட்டி போட்டு வச்சுருப்பான். நம்ம பூலியாவை காப்பாற்றலான்னு போகும்போது அந்த பூ என்ன பண்ணுவான்னா நம்மளே அடித்து போட்டு நம்ம ரெண்டு காலையும் வெட்டிடுவான். ஏன்னா நம்ம வந்து நம்ம கால் வச்சுருந்தா நம்ம ஓடிட்டு பூலியாவை காப்பாற்றிடுவோம்ல. ஸோ அதனால் நம்ம காலை வெட்டிட்டு இத்தனை நாளாக நம்ம அவனை பார்த்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அவன் என்ன பண்ணுவானா நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நம்மளை பார்த்துப்பான், நம்ம காலை வெட்டிட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோரி. ஸோ செகண்டு, இதுதான் வந்து சில பேர் சொல்கிறாங்க பூ வந்து செல்ஃபிஷாக இருக்கனால நம்ம பாசம் குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அதாவது செகண்ட் ஸ்டோரிக்கு போகலாம். ஸோ செகண்ட் ஸ்டோரியில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்ம உயிரியை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா பூஸ் ரிவெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எண்டிங் இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூலியா திடீர்னு வந்து ஒரு ஸ்பைடர் மாதிரி ஆறு கால் வச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக மாறி இருப்பாங்க. கொடூரமாக மாறுறது மட்டும் இல்லாமல் அந்த சீக்ரெட் எண்டிங்கில் பூலியா நம்மளே கொல்ல ட்ரை பண்ணும். ஸோ அந்த சீக்ரெட் எண்டிங் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை முன்னாடியே பூக்கு தெரிஞ்சு இந்த பூலியாவை உள்ளே ஓட்டோன்னா நம்ம ஓனரையே போட்டு தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ வந்து பார்த்தீங்கன்னா பூலியாவை போட்டு தள்ளிட்டு, அது மட்டும் இல்லாமல் பூவால் பேச முடியாதுல்ல, ஏன்னா அது ஏலியன் பெட்டு. ஸோ பேச முடியாதுன்ற காரணத்தினால நம்மளை புரிய வைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம காலையை வெட்டி நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.
ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பூ வந்து முன்னாடியே பூலியா வந்து ஒரு டேஞ்சரான பெட்டு அப்படின்றத கணிச்சு அந்த பூலியாவை கொண்டது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பூலியாவே காப்பாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம காளியை வெட்டி நம்மளை காப்பாற்றியிருக்கான். ஸோ பூ வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பூ வந்து செல்ஃபிஷ், அவன் வந்து தான் மேலே எல்லோரும் பாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்ரெட் டெண்டிங் தான் எப்பவுமே ஒரு கேமோட உண்மையான ஸ்டோரி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டெண்டிங் தான் நம்புகிறேன். பூ நம்ம காலை வெட்டி நம்மளை காப்பாற்ற செஞ்சுருக்கான் பூலியை கிட்ட இருந்து. ஸோ நீங்கள் எந்த எண்டிங் நம்புறீங்க, எண்டிங் ஒன்னா டூவா? ஸோ இதுதான் வந்து பூ ஸ்ரீவன் ஸ்டோரி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பை காய்ஸ்.